ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் நம்ம சேனலை பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. நான் போன வீடியோ செலவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம குறுக்க சப்ஸ்கிரைப் தொட்டுட்டு அது பக்கத்தே கேபிள் தொட்டு ஆல் கொடுத்துருக்காம உன்னோட வரும் ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ வீட்டுக்குள்ள போகலாம். ஹலோ, வெல்கம் டு டிவிஎன் சேனல். டிவிஎன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்து வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பூ கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. பச்சையாக தான் இருக்கணும், வேக வச்செல்லாம் போடக்கூடாது. வடைக்கு கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. செய்யும் போது தண்ணியிலேருந்து எடுத்தால் போதும், இல்லைன்னா கருப்பாயிடும். அது உங்களுக்கு தேவையான அளவு ஒரு கப் நான் எடுத்துருக்கேன். 4 பச்சை மிளகாய், 1 மீடியம் வெங்காயம், 1 கைப்பிடி கொத்தமல்லி, 2 கொத்து வந்து கருவேப்பிலை, ஒரு 5-6 பல்ல பூண்டு, பருப்பு 1 மணிநேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். கடலை பருப்பு 1 மணிநேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டேன். இப்போ நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். பருப்பு அரைச்சிட்டு வந்துட்டேன். பருப்பும் பச்சை மிளகாயும் சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துட்டு கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். நான் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போது பருப்பு இதில் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வாழைப்பூ தண்ணியிலேருந்து எடுத்து புளிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வடை ரொம்ப குறகுறலாக மாறி ஆகிடும். பூண்டு சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, கருவேப்பிலையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எடுத்து வைக்க மாட்டாங்க. வாழைப்பூ கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது சேர்த்துக்கோங்க, பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கிறேன். இப்போது நம்ம மிக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க உடனே திருப்ப வேண்டாம். 1 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பலாம், இல்லைன்னா பிரிஞ்சிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். நல்லா ரெண்டு பக்கமும் விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனோடனையும் எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாயில் பண்ணி போட வேண்டாம் வாழைப்பூவை, அப்படியே பச்சையாக தான் கட் பண்ணி போடணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பூ வடை தயார்.
நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.